எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நாம் விடைக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. செக்ஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மூன்று வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ அதுக்கடுத்தாக்க டெபுடேஷன் பேசிஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரர் ஒரு வேகன்சி, இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர் ஒரு வேகன்சி, செக்ஷன் ஆஃபீஸர் ஒரு வேகன்சி, அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கான குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கடுத்தாக்க அல்லது மாஸ்டர் டிகிரின் எனி டிசிப்ளின் வித் ஃபர்ஸ்ட் டிவிஷன் அண்டு பிஜி டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தக்கு என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 35, டெபுடேஷன் பார்த்தீங்கன்னா 56 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியின் எனி டிசிப்ளின், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த டெபுடேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 35, டெபுடேஷன் பார்த்தீங்கன்னா 56 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடித்திருக்க வேண்டும், 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேண்டும், அதுக்கு பார்த்திங்கன்னா டைப்பிங்ஸ் நாலேஜ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த டெபுடேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தக்க பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியின் எனி டிசிப்ளின், ஸோ எந்த டிகிரி ஒன்றாலும் முடித்திருக்கலாம். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டைப்பிங் நாலேஜ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்துக்கு என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியின் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும், அல்லது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும், அல்லது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரர். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெபுடேஷனு. ஸோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 56 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ அதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர் இதுவும் பார்த்தீங்கன்னா டெபுடேஷனு. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 56. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்தாக அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 வந்து கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 750 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/10/2019.
மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.